3000 இருக்கு, நல்லாவே நடிச்ச. இப்படி அதை பஸ் பிடிச்சி ஓடி போயிடு. இந்த வேட்டி சட்டை வேலை கூட வச்சுக்கோ, கிளம்ப கிளம்ப. அப்படி என்ன பேசினது? 2000 தானே? அப்புறம் என்ன? இல்ல எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். தாலி கட்டின புருஷன் அப்படி நடு ரோட்ல போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்திரியா, அமெரிக்காவில இருந்து அடி வாங்க வந்த பணி எங்களுக்கு யோசனை நினைக்காத. இதுனா அந்த ஊர்ல பண்ற சடங்கு, கட்டின உன்னாட்டியே கைவிடக் கூடாது. பக்கத்துல வந்தா குன்றுவேன், மரியாதையா ஓடி போயிடு. என்னையா ஆம்பளைங்க நாங்களா இருக்கோம்ல, தைரியமா போயா. யோ, உன்னை பார்த்து நாங்க தான் பயப்படணும், நீ ஏன் பயப்படுற? நினைச்சேன் நீவா கார்த்திகா, நம்ம போலாம். டேய் எடா கய்யா, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? எதுக்கடா இப்படி பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? பிடிக்கலன்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்றது, ஒத்துக்கலன்னா ஆசிட் ஊத்துறது, இல்ல படிப்ப கெடுப்பேன், லைஃப் ஃபீய கெடுப்பேன்னு மிரட்ட வேண்டியது. இத பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, பிடிச்ச மாதிரி நடிச்சேன், என்னோட படிப்ப கெடுத்துருவியோங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா, வாடி போலாம். கார்த்திகா, ஒரு நிமிஷம். வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்றும் வில்லன் கிடையாது. விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டான்னு சொன்னா விபச்சாரியா இருந்தாலும் தொடக்கூடாது. பிடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன், இப்ப பிடிக்கலான்னு சொல்ற நான் போயிடுறேன். மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி. வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை ஏன் மதிக்கிறான் தெரியுமா? நம்ம நாட்டு பொம்பளைங்களால தான். அந்த பொம்பளைக்கு மதிப்பு அவங்களோட கற்பு. அந்த கற்புன்றது அவங்க உடம்புல மட்டும் இல்ல, அவங்க வார்த்தையிலயும் இருக்கு, அவங்க கண் பார்வையிலயும் இருக்கு. எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. உனக்கு எவன் தாலி கட்டினாலும் அவன் உனக்கு செகண்ட் ஹேண்ட் தாண்டி. குட் பை. டேய், ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிவிட்டாடா. அதனால காப்பாத்த முடியல. எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கி டாக்டர் சீட் கிடைக்கலன்னு அளவுக்கு அதிகமா விஷத்தை குடிச்சிட்டா. டாக்டர் ஆகணும்னா ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை நிறைய பணம் செலவு பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் ஆசைப்பட்டா எப்படிமா? கப், லெட்ஸ் கெட் டு ஒர்க். 50 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து 10015 எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாற்றி 1015 எழுதி கொடுத்ததுனால்தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கம்மா, நல்லா பாருங்கள். பொண்ணோட அப்பாவும் டாக்டர் தான், அம்மாவும் டாக்டர் தான், ஒரே பொண்ணு, நல்ல குணம். அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது. பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுது. உங்க பையனும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொண்ணு விட்டு சைடுல டபுள் ஓகே. ஏங்க, எல்லா விதத்துல நம்மளுக்கு ஒத்து வர சம்பந்தமா இருக்கு.
நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு பார்க்க வந்துடலாங்க. ஆமாப்பா. சரி, நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். பெரியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பாடா, கல்யாணம் கன்ஃபார்ம். கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. என்ன கார்த்திகா இப்படி சொல்ற? கவுந்தது வேணா கப்பலா இருக்கலாம், ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு காதல் ஜெயிச்சிருக்கு. எப்படி இந்தியாவோட காதல் சின்னம் ஒரு தாஜ்மஹாலோ, அதே போலதான் இந்த உலகத்துக்கே ஒரு காதல் சின்னம் இந்த டைட்டானிக் கப்பல். நான் கொடுக்கற இந்த கிஃப்ட் எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஃப்ரெண்டு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ணை பட்டுன்னு தூக்கி வீசிட்டீங்களே. டே கார்த்திக், அவ கிடக்குறா விடுறா, திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போகிறோம், என் மேன்சல்ல தங்குறோம். அதே காலேஜில் அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம், கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம். அழகப்பு, திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோமா? சூப்பர் அண்ணு. அப்போ செலவுக்கு பணங்கள் சீக்கிரமா ஊருக்கு போ. ஒரு மகாலட்சுமி கிளினிக், டாக்டர் கார்த்திக். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆனா பாருங்க, என் சின்ன மாப்பிள்ள ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாருங்க. ஐயா, மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்க ஆசிரியர்னா என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையிறது எனக்கு கௌரவ பிரச்சனை. நீங்க போங்க, இன்னைக்கே அவனை வர சொல்லி உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அங்க வச்சு விசாரிச்சுக்கோங்க. எதியா கௌரவ பிரச்சனை? திருடனை வீட்டுக்குள்ள சொல்லுறது உனக்கு பெருமை, போலீஸ் தேடி வந்தாச்சுன்னா உனக்கு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சோ? யோ, இந்த ஆள கொஞ்சம் வண்டி ஏத்துங்க. போலீஸுக்கு திமிரா, வாத்தியார் மேல கைய வச்சிருவே. நீ வாத்தியார தூக்கிடுவியா? எங்களை மீறி தூக்கிட்டு போயிடுவியா? என்ன மறைக்கிறீங்களா? ஒரு மாதிரியானவங்க, அடிக்கு அடி அன்புக்கு அன்பு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பார்த்து கவனமா செயல்படுங்க சார். தப்பு தப்புன்னு வார்த்தையை விட்டீங்கன்னா வம்பா போயிடும் சார். நான் ஒண்ணு சும்மா வரல, தக்க ஆதாரத்தோட வந்திருக்கேன். ஆபீசர்லாம் வர சொல்லு. கூப்பிடுங்க ஐயா. சார், வாங்க சார். கொடுங்க சார், இந்த ஃபைல் இருக்க பிரிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றையும் எடுத்து படிச்சு பாருங்க, அப்பதான் உங்க பையனோட யோகியதை என்னன்னு புரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்க எதுக்கு வந்திருக்கேன்ட்டு? உங்க பையன் டாக்டரா?
சொல்லுங்க சார், நீங்க ஒரு வாத்தியார் தானே? டாக்டருக்கே படிக்காம இந்த கிராமத்துல இருந்து வைத்தியம் பார்த்திருக்கான். இதுல யாராவது செத்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஐயா, டாக்டர் ரம்மி வந்தாச்சு. மச்சான், சின்ன மாப்பிள்ள வந்துட்டாரு. யோ, எங்க டாக்டர் வந்துட்டாருயா? சொல்லியா, சொல்லு. மாப்பிள்ள, மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. என்னென்னமோ நடக்குது, ஏதோ பேசுறாங்க. ஒரு அளவு புரியல மாப்பிள்ள. வாங்க. டேய் கார்த்திக், டேய் கார்த்திக், நீ வந்து டாக்டருக்கு படிக்கவே இல்லைன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? சொல்லுடா. டேய், வாய் திறந்து பேசுறா. நீ மெடிக்கல் காலேஜ்ல படிச்சியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்ப நீ படிக்கலையா? ஆமாப்பா, நான் MBBS படிக்கிறேன்னு சொல்லி பையன் அரஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்து. பாடம் நடத்துறோம். நீங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுமா? நாளைக்கே ஒரு வக்கீல வச்சு பையனை வெளியெடுப்போம். ஆமாப்பா. வேணாங்க, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேணாம். அவன் உள்ளே கிடக்கட்டும், இல்ல சாவட்டும். இனிமே அவனை பத்தி என்ன பேசாதீங்க. என்ன மச்சம் இப்படி பேசுறீங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. குடும்பத்துல நாலு விஷயம் அப்படி இப்படிதான் இருக்கும். அது அடுத்து உங்களுக்கு தெரியணுமா? பேசாம தலைவர் சொல்றதை கேளுங்க. அப்ப அந்த அயோக்கியனை என் பிள்ளைய ஏத்துக்க சொல்றீங்களா? ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. இப்ப என் பொண்ணுங்களை உங்க வீட்டுல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடந்துச்சா? இல்ல. காரணம் மாப்பிள்ளைங்களோட படிப்பு. நான் ஏத்துக்கல. நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா அப்புறம் கடவுளுக்கு வேலை இல்லாம போயிரும். என்னங்க, இப்பதான் பெரிய புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். பொண்ணும் கிட்டத்தட்ட பொருந்தி வந்திருக்கு. நம்ம சின்ன புள்ள விஷயம் நம்மக்குள்ளவே இருக்கட்டோங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி என்ன வேணா பண்ணுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அந்த கதவை திறந்து விடு. ஓகே சார். வர சார். ஆ ஆ.